எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்டு கார் வாங்க நினைக்கிறவங்க பாலா கார் ஷைன் வாங்க. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரவாயில் இருக்கு, நம்ம எம்ஜிஆர் காலேஜ் பேக் சைடு தான் இதோட லொக்கேஷன். இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடலு ஸ்கார்பியோ S4 வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் வண்டி, 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, டீசல் கார். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லோ மைலேஜ் ஓடின வண்டிக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லாமே 1 லேக் கிலோமீட்டரு, 1,25,000 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப லோ யூஸ்டு, நீங்கள் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணியே எடுத்துக்கலாம். வண்டியில் எதுவும் மேஜர் இஷ்யூஸ், மைனர் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. நோ ஆக்சிடென்டல், நோ ஃப்ளட்டட் கார், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும்னா ஃபினான்ஸும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம். மேக்ஸிமம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 650 to 7 lakhs. ப்ரொஃபைல் பேஸ்டு வந்து இந்த ஃபினான்ஸ் வந்து இந்த வண்டிக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ப்ரைஸ் வந்து இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து 8,25,000 சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து பாருங்கள், நம்ம ப்ரைஸ் வந்து ஃபர்தராக, வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தராக நம்ம வந்து ப்ரைஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ்டு கார் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும், கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா, இல்லை வேறு ஏதாவது கிளைம் ஆகிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட அந்த வண்டி அந்த மாதிரி ஒரு கேள்வியும் வராது, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலும் உங்களை வந்து ஏற்படுத்த மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் மெயின்டைன், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து தரலாம். பாசிபிள் இருந்தால் ஹிஸ்ட்ரி எடுத்து தரலாம், இல்லை நீங்களேவும் டைரெக்டாக எந்த பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போனால் அந்த வண்டி நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு நியூ காரும் வாங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது எல்லாருக்குமே, இருந்தாலும் யூஸ்டு கார் வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியலாக சம் மணி சேவ் பண்ணலான்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே யூஸ்டு கார் வாங்குறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல், ஜஸ்ட் 13,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, பெட்ரோல் வேரியன்ட். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் சிஸ்டம் இருக்குது, ரெண்டு ஏர் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, இன்டீரியர் நீட்டாக இருக்கும், வண்டி நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ எல்லா யூஸ்டு கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த பம்பர் வரைக்கும் ஜென்ரல் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், டென்ட் இருக்கும், அது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கும் போது அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் தெரியாத மாதிரி தான் ரீடச்சை பண்ணி தான் காமிப்போம். ஜென்ரலாக பம்பர் வரையும் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் இருக்கிற உண்மை. நம்பர் ஆஃப் ஃபோனாக சிங்கிள். ஸோ இதோட ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க 6,75,000 கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள் பண்ணலாம். இதுக்கு ஃபுல் ஃபினான்ஸ் பாசிபிள் இருக்குது, உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி தரலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட் வெஹிக்கிள். லோ பட்ஜெட்டில் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல், சிங்கிள் ஓனர், 93,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, பெட்ரோல் வேரியண்ட். சிட்டி டிரைவுக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதியோட பிராண்டு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து மாருதியோட பிராண்டு லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்ன்றதுனால ஆல்டோ எல்லாருமே ப்ரிஃபர்பிளி லைக் பண்ணி விரும்பி வாங்குவாங்க சிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்கும், பவர் ஸ்டேரிங் இருக்குது. மற்றபடி இதுக்கு வந்து நம்ம ஃபினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஃபுல் ஃபினான்ஸ் கூட வாங்கி தரலாம் இந்த வண்டிக்கு. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் நடக்கும், வண்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது வண்டிக்கு. ஃபினான்ஸ் வந்து ஒரு 1,80,000 வரையும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியும்.
ஃபைனான்ஸ் பொறுத்த வரையும் நாங்கள் கேரண்டியாக சொல்ல முடியாது. எதுவுமே உங்களோட ப்ரொஃபைல் பேஸ்டு, உங்களோட ப்ரொஃபைல் வெல்த்தியாக இருந்ததுன்னா எங்களாலையும் என்ன மேக்ஸிமம் ட்ரை பண்ணி புஷ் பண்ணி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ எங்களால் பண்ணி தர முடியும். இது நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இதோட இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்சூரன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாலாகர்ஷனில் இன்னொரு ஸ்கார்பியோ இருக்குது, இது அவைலபிள். ஏற்கனவே ஒரு ஸ்கார்பியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2015 மாடல், சிங்கிள் ஓனர், 125,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் வந்து லைவில் தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் மெயின்டைன் தான். உங்களுக்கு வண்டி ஓவரால் லுக் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப எமேக்குலன் கண்டிஷனில் இருக்கும். 125,000 கிலோமீட்டர் ஓடின கண்டிஷனில் இருக்காது. ஒரு லோ மைலேஜ் ஓடி இருந்த கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து கார் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ டயர்ஸ் எல்லாமே ஃபோர் நியூ பிராண்ட் டயர்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர் எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே இப்போ தான் நியூவாக போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லுக் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து உண்மையிலே அந்த வண்டியில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் இந்த வண்டி வந்து பாருங்க. இதோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா S4 வேரியண்ட்டு. ஸோ இதோட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs கோட் பண்ணுறாங்க. இதுக்கும் ஃபினான்ஸ் பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் பாசிபிள் எப்படி, நம்ம வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்து நம்ம மேக்ஸிமம் என்ன ஃபண்டிங் பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரலாம். எல்லா ஃபினான்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஸ்டு தான் இருக்குது. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 100% கூட எங்களால் பாசிபிள் பண்ணித்தர முடியும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் சிங்கிள் ஓனர் தான், 125,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வண்டி நீங்கள் லுக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 125,000 ஓன ஃபீல் இருக்காது. வண்டி லோ மைலேஜில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நோ ஆக்சிடென்ட், நோ ஃப்ளட்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். நீங்கள் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த வண்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லான்சர் ரொம்ப ஃபெமிலியரான கார் தான். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 to 15 years நம்ம சிட்டியில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு டீசல் கார், 2011 மாடல். ஸோ உங்களுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி காருக்கு நீங்கள் வரலாம். இது ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். ப்ரைஸ் வந்து 2,75,000 தான் சொல்கிறாங்க. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 4 new brand டயர்ஸ் இருக்குது, டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, இன்டீசியர்ஸ் எல்லாமே இருக்குது. மாடிஃபை பண்ணோம், ஃபர்தராக ஏதாவது இன்னும் மாடிஃபை பண்ணுறவங்க இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்த்துவாகவும் இருக்கும். டிரைவ் பேஷனாக யூஸ் பண்ணி ஓட்டுறவங்க இந்த கார் எடுப்பாங்க. 1,14,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு இதோட கிலோமீட்டர்ஸ். இன்சூரன்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபினான்சிபிள் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கம்மி, ஏன்னா மாடல் வந்து 2011 இதுக்கு ஃபினான்ஸ் பாசிபிள் கொஞ்சம் கம்மி. கேஷ் பையர் யார்தான் வந்தாங்கன்னா என்ன ப்ரைஸ் நம்ம நெகோஷியபிள் பண்ண முடியுமோ அது பண்ணி நம்ம. சிங்கிள் ஓனர் தான் சார். ஸோ இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட், மாருதி ஷிஃப்ட், 2010 மாடல். இதோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ZX சைஸ். இதோட இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும், ஏபிஎஸ் இருக்கும். ஸோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வரும், இன்பில்ட் சிஸ்டம் இருக்கும். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98,000 போயிருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து செகண்ட் ஓனர். இதோட ப்ரைஸ் வந்து 3 lakhs கேட்குறாங்க. ஃபினான்ஸ் பாசிபிள் தான், மேக்ஸிமம் ஃபினான்ஸ் கிடைக்காது. 50% ஆஃப் த ஃபினான்ஸ் கிடைக்கும். என்ன ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 50% ஆஃப் த ஃபினான்ஸ் அமௌண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது.
நம்ம அடுத்து பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ். ஸோ ஹோண்டாவும் வந்து ஒரு ரிலையபிளான கார், லோ மெயின்டெனன்ஸ் தான் வரும், உங்களுக்கு மேஜராக எதுவும் இஷ்யூஸ் வராது இந்த வண்டியில். இதோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 2016 மாடல் இது, சிங்கிள் ஓனரு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, சில பேர் ஒயிட் கலரு விரும்புவாங்க இந்த மாடலில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். வண்டி வந்து ஓவரால் கம்பெனி ஹிஸ்ட்ரி அவைலபிள் இருக்குது, ஃபினான்ஸும் பாசிபிள் தான், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டி வந்து பார்க்குறவங்க நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ் வேரியன்ட் பெட்ரோல் வெஹிக்கல். கிலோமீட்டர்ஸ் 26,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ், கோட்டிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5,45,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஸ் நல்லா இருந்ததுன்னா நம்ம 5 lakhs ட்ரை பண்ணலாம் ஃபினான்ஸு. ஆவரேஜ் ப்ரொஃபைல் இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 4 lakhs நம்மளால் ஃபினான்ஸ் ட்ரை பண்ண முடியும். இதில் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் பார்க்கிங் இருக்கும். ஸோ சென்ட்ரல் லாக்கிங் வரும் அதோட. அடுத்து நம்ம பார்க்குற கார் வந்து மாருதி ஸ்விஃப்ட் டிசைர். இது வந்து ஒரு டீசல் கார், 98,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. மாருதி ஸ்விஃப்ட்னாவே எல்லாருமே இன்றைக்கி வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க, அதனால் செல்லரும் டிமாண்ட் பண்ணி தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். அவங்களுக்கு வந்து இதோட இன்ஜின் லைஃப் வந்து அரவுண்ட் 3 lakhs கிலோமீட்டர் ரன் ஆகும்னு எங்களுக்கு ஒரு நாலேஜில், நாங்கள் கம்பெனியில் டெக்னீஷியன்ஸ் வச்சு மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு சொல்கிறோம். இது வந்து ஒரு 3 lakh கிலோமீட்டர் டீசல் வண்டி, கண்டிப்பாக ரன் ஆகும். 1 lakh கிலோமீட்டர் ரன் ஆயிருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி தயங்க தேவையில்லை. ஓவரால் வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து 2 ஓனர் இருக்காங்க, ஆல்ரெடி 2 ஓனர் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. இதோட ப்ரைஸ், கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,55,000 சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இதுக்கு ஃபினான்ஸ் பாசிபிள் இருக்குது, 2014னா ஃபினான்ஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து அரவுண்டு வந்து ஒரு 3 lakh வரையும் உங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்ட். இது வந்து ஒரு செடான் வேரியண்ட், ஷிஃப்ட் டிசைர், எல்லாருக்குமே இதை பற்றியும் நாலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், சிட்டியில் வந்து ரொம்ப ஸ்கிளச் யூஸ் பண்ண முடியாமல், இல்லை இப்போ தான் நம்ம ட்ரைவ் கற்றுட்ருக்கோம், டிரைவிங் வந்து கற்றுட்ருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்கோட அட்வான்டேஜ் அதுதான். இது வந்து 2017 மாடல், 67,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, பெட்ரோல் வேரியன் தான், சிங்கிள் ஓனர் வண்டி, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ப்ரைஸ் 6,25,000 சொல்கிறாங்க, நம்ம ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம். இதில் நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் வந்து 2 ஏர் பேக் இருக்கும், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி யூட்டிலிட்டி கார் தான் சொல்லுவாங்க. சார், அடுத்து பார்க்குற காரு இது வந்து இதுவும் மாருதி பிராண்டு தான். மாருதி ஏன் நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோன்னா இன்றைக்கி வந்து மாருதி தான் வந்து எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. ஓவரால் மாருதியில் இன்றைக்கி வந்து ரீசேல் வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வாங்கினாலும் நாளைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட பணத்துக்கு ரீசேல் கிடைக்கும்,
அதனால தான் நம்ம வந்து பிரெஃபரா மாருதி பிராண்ட் வந்து நிறைய வெச்சிருக்காங்க இங்க சோ இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் 35000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு 5 சீட்டர் ஏசி இருக்கு நீங்க 7 சீட்டர் வேணாலும் அடிஷனலா ஒரு சீட் நீங்க ஆட் பண்ணி உங்க ஃபேமிலில 7 மெம்பர்ஸ் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்க இன்னைக்கு பெட்ரோல் விக்கிற காஸ்ட்க்கு நீங்க வந்து இத வந்து ஒரு எல்பிஜி கிட் செப்பரேட்டா நீங்க வந்து வெளியில ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த வண்டிக்கு சோ அந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு கன்வீனியன்ட்டாவும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு 7 மெம்பர்ஸ் பட்ஜெட் வெஹிக்கிள்னா இது வந்து சீப்பஸ்ட் வெஹிக்கிள் தான் இதோட பிரைஸ் வந்து 375000 சொல்றாங்க ஃபைனான்ஸ் பாசிபிள் இருக்கு வண்டிக்கு மத்தபடி வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி பார்த்து க்ளீன் கார் தான் வண்டில எதுவும் டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நல்ல வெல் மெயின்டெய்ன்டு ஒரு நியூ கார்ல ஒரு 100%ல உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 80% வந்து நம்ம சொல்லலாம் அவ்வளவு க்ளீனா இருக்கும் கார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 1 ரூபீஸ் செலவு கிடையாது எந்த கார்லயுமே எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சந்தோஷ் நான் பாலா கார் கார்ஸ்லேருந்து பேசுகிறேன் எங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயில் சென்னையில் இருக்குது ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட பேக் சைடு தான் எங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு லொக்கேஷன் நாங்கள் வந்து கூகுள் மேப்லேயும் பிங்க் பண்ணியிருக்கோம் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷன் ஃபைன் பண்ண முடியலன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம் எங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் கார் விற்கணுன்னாலும் எங்ககிட்ட வாங்க உங்களோட கார் நாங்கள் வந்து நல்ல ப்ரைஸ்க்கு எங்ககிட்ட நிறைய பயர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாங்கள் சேல் பண்ணி தருவோம் நாங்கள் இங்கே வந்து கமிஷன் பேசிக்கில் தான் எங்களோட டீலிங் எல்லாமே நடக்குது மற்றபடி நாங்கள் வந்து ஃபினான்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபினான்ஸும் பாசிபிள் இருக்குது ஃபினான்ஸும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் ரெனியூவல் பண்ணி தர முடியும் நீங்கள் யூஸ் கார் பார்க்குறீங்கனாலும் எங்ககிட்ட வாங்க எல்லா பிராண்டட் எல்லா ஆல் டைப் ஆஃப் பிராண்ட் கார்ஸும் அவைலபிள் இருக்குது எங்ககிட்ட இல்லைனாலும் நாங்கள் மற்றவங்கக்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் ஃபர்தராக வந்து ப்ரைஸ் எல்லாமே டீல் பண்ணி பேசுவோம் உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிள் தான் எடுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஸோ பிஸ்னஸ் செகண்டரி தான் ஸோ உங்களோட சாட்டிஸ்ஃபைடு எப்படி இருக்கும் அந்த வண்டி நீங்கள் ஓட்டும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் நாங்கள் சொல்கிறது கண்டிப்பாக வந்து அந்த வண்டியில் எதுவும் ஒரு மிஸ்டேக் இருக்காது ரெக்கார்டு வைஸ் தான் இருக்கும் கிலோமீட்டர் டேம்பர்டு இருக்காது ஆக்சிடென்டல் வண்டியை கொடுக்க மாட்டோம் ஃப்ளட்டடாக இருந்தாலும் எது இஷ்யூஸ் இருந்தாலும் ஓப்பனாக உங்ககிட்ட பேசி தான் டீல் பண்ணுவோம் எந்த எங்களோட டீலில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது ஸோ உங்களுக்கு கார் விற்கணுன்னாலும் சரி நீங்கள் வாங்கணுன்னாலும் சரி எங்கள் ஷோரூமை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம் நன்றி